അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല ബറകാതുഹു. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. അൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ. വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ സയ്യിദിൽ മുർസലീൻ വഅലാ ആലിഹി വസഹ്ബിഹി അജ്മഈൻ. അമ്മാ ബഅദ്, ഫഅഊദു ബില്ലാഹി മിനശ് ശൈത്വാനിർ റജീം. ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഖദ അഫ്ലഹ മൻ തസക്ക വദകറ ഇസ്മ റബ്ബിഹി ഫസല്ല. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குமுரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தின் பல இடங்களில் 29வது நோன்பை முடித்து இன்றைய மாலை தினத்தில் பெருநாளுடைய பிறையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை பெருநாளுடைய பிறையை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பிறை பார்க்கப்பட்டுவிட்டால் நாளை மறுநாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பெருநாளாக இருக்கும். இல்லையெனில் 30 பூர்த்தி செய்யப்படும். சுமூலி ருயத்தி வாஃப்திரூலி ருயத்தி, பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வைத்திருங்கள், பிறையை பார்த்து நீங்கள் நோன்பை பெருநாளை கொண்டாடுங்கள். அப்போ பிறைதான் எல்லாமே ஆதார். அந்த பிறையை உங்களால் பார்க்க முடியவில்லையெனில் நீங்கள் நோன்பினை 30 நாளாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என மாணவி திருத்தோஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, பெருநாளுடைய தினத்தன்று நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள். இறைவனுடைய மாபெரும் கிருபையானால் இதுவரைக்கும் அல்லாஹினுடைய மாபெரும் கருணையை கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஃபேஸ்புக் வாயிலாக மார்க்க சட்டதிட்டங்களை, நோன்பு சம்பந்தமான விஷயங்களை இங்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் கபூலாக்குவானாக. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பலரும் பயனடைந்திருக்கிறார்கள், பலரும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். ரப்பு தஆலா சொன்னதையும் கேட்டதையும் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா கபூலாக்கிடுவானாக. மேலும் மார்க்க சம்பந்தமான விஷயங்களை படிப்பதற்கு ரப்பு தஆலா தௌஃபிக் செய்வானாக. பெருநாளுடைய தினம் என்று வந்துவிட்டால் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம். அன்றைய மாலை தினத்தில் ஓத வேண்டிய தக்பீர்கள், சூரியன் அஸ்தமனமான பிறகு பெருநாளுடைய பிறை ஆகிவிட்டால் அவர் தக்பீரை முழங்க வேண்டும். அந்த தக்பீர் மறுநாள் அவர் பெருநாளுடைய அந்த தொழுகை நிறைவேற்றும் வரை இருக்கும். பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றிவிட்டால், அதற்கு சென்று விட்டால், இமாமர்கள் ஹுத்துபாவிற்காக ஏறிவிட்டால், பிறகு அத்தோடு கூட முடிந்துவிட்டது. பிறகு தக்பீர் கிடையாது. இதற்கு தக்பீர் முர்சல் என்று சொல்லப்படும். அடுத்ததாக பெருநாளுடைய தினத்தன்று அவர் கவனிக்க வேண்டியது பெருநாளுடைய தொழுகை. அதை பற்றி விலாவரியாக நாம் பலமுறை சொல்லியிருந்தோம். மேலும் அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் வெளியே எங்கும் செல்லாமல் அவருடைய வீடுகளிலேயே பெருநாள் தொழுகையை தொழுது கொள்வது மிகவும் அவசியம். பல இடங்களில் ஒரு அவசரமாக, ஒரு ஆர்வக் கோளாறில் ரோடிலும், அதே போன்று வீதிகளிலும், ஒவ்வொருடைய மொட்டை மாடிகளெல்லாம், நாங்கள் 10 பேர் 15 பேர் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தொழுது கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு எவராவது முற்படும் என்றால் அது நல்லதல்ல. நம்முடைய உடல்நலத்துக்கும் அது சில விதமான குறைகள் ஏற்படுத்தும், சட்ட ரீதியாகவும் சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும். பெருநாளுடைய தினத்திற்கு அத்தகைய ஒரு நிலையில் நாம் ஈடுபட்டு நாம் சங்கடத்திலும் துன்பத்திலும் ஆக வேண்டாம் என்பதை முதலில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பெருநாளுடைய தினம், அன்றைய தினத்தில் தொழ வேண்டிய தொழுகை பற்றி ஜமாஅத்துல்லுமா அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நல்ல விளக்கமான முறையில் அவர்கள் விளம்பரப்படுத்தியிருக்கிறார்கள். அதுக்குண்டான அந்த செய்திகள், அதனுடைய மசாயில் சட்டங்கள் எல்லாம் ஜமாஅத்துல்லுமா லெட்டர் பேலில் அனுப்பியிருக்கு. அதை நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, அவருடைய வீடுகளில் அவரும் அவருடைய குடும்பத்தினர்கள் அல்லது பக்கத்து வீட்டார் இருக்கக்கூடியவர், ஹனஃபி மதம் பொறுத்தவரைக்கும் 4 நபர்கள் இருந்துவிட்டால் ஜமாத்தாக அந்த பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். இல்லையெனில், அப்படி இல்லை என்றால் நாம் விடுவதை தவிர வேறொரு வழி இல்லை. அந்த நேரத்தில் அவர் லுஹா தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும், அல்லது வேறு ஏதாவது சுன்னத் நஃபிலை தொழுது கொள்ளலாம். எப்பொழுது பெருநாள் தொழுகை தொழ முடியவில்லை என்ற பட்சத்தில் ஷாஃபி மதம் பொறுத்த வரைக்கும் அது சுன்னத்தான ஒரு தொழுகை, சுன்னத்து முஅக்கதமான தொழுகை. அந்த சுன்னத்து முஅக்கதமான தொழுகையை ஜமாத்துடன் தொழுவது சிறந்தது. இனி ஜமாத்து நடத்த முடியவில்லை என்றாலும் கூட தனியாக தொழுது கொள்ளலாம்.
பெண்களும் தொழுது கொள்ளலாம். பெண்களும் ஆண்களும் அவர்களுடைய வீடுகளில் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாம் சேர்ந்து தொழுது கொள்ளலாம். அந்த தொழுகை முறையெல்லாம் ஏற்கனவே விளக்கியிருந்தோம். ஒரு முறை கூட மிகவும் சுருக்கமான முறையில் ஷாஃபி மதம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக 12 தக்பீர்கள் இருக்கும், ஹனஃபி மதம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக 6 தக்பீர்கள் இருக்கும். ஷாஃபி மதவில் இருப்பவர்கள் அவர்கள் அஜ்ஜஹத்தை ஊதிவிட்டு கையை கட்டி கொள்ள வேண்டும். அதாவது பெருநாள் தொழுகை, சிறிய பெருநாள் தொழுகை அல்லது ஈதுல் ஃபித்ர் 2.5 காலத்து சுன்னத் தொழுகை, அல்லாஹ்விற்காக கிபிலா முன்னோக்கி அதாவாக நான் தொழுகிறேன் என்று நியத்து செய்துவிட்டு அவர் அல்லாஹுக்கு வந்து கையை கட்டி கொள்ள வேண்டும். இமாமாக நிற்பவர்கள், நான் இமாமாக நின்று தொழுகிறேன். பின்பற்றக்கூடியவர்கள், நான் இமாமை பின்பற்றி தொழுகிறேன் என்று அதிகப்படியாக நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். தனியாக தொழுபவர் இந்த இரண்டுமே தேவையில்லை. இனி அடுத்ததாக வஜ்ஜஹத்து ஓதிவிட்டு 7 முறை அதிகப்படியான தக்பீர்களை ஓத வேண்டும். கையை உயர்த்தி கையை கட்டி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கும் நடுவிலாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லம்த சூராவை ஓத வேண்டும். 7 தக்பீர் முடிச்சிட்டு அல்லம்த சூரா, அந்த அல்லம்த சூராக்கு பிறகு சப்ஹிஸ்ம ரப்பிக்கல் அலதி ஹலக ஃபஸவ்வா என்ற திக்ரை ஓதுவது, இதுதான் ஒரு முதல் ரக்அத்து. அதற்கு பிறகு ருக்கூ, அதற்கு பிறகு எழுத்திதால், அதற்கு பிறகு சஜ்தா, இப்படியாக அந்த ரக்அத்தை முடித்து கொண்டு 2வது ரக்அத்தில் வந்துவிட்டு அந்த 2வது ரக்அத்தில் கீழிருந்து சஜ்தாவிலிருந்து எழுந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த தக்பீரை தவிர்த்து மேலும் 5 தக்பீர் ஓத வேண்டும். அப்போ முதல் ரக்அத்தில் இருக்கக்கூடியது 7, 2வது ரக்அத்திற்குரிய தக்பீர் 5. அப்போ ஃபாத்தியாவுக்கு முன்னதாகத்தான் இந்த தக்பீரை ஓதணும். ஃபாத்தியாவுக்கு முன்னாடி ஓதணும் அப்படி சொல்லும்போது 5 தக்பீர், ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை ஓதிக்கொண்டு அதற்கு நடுவில் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அக்பர் என்ற திக்ரை ஓதிவிட்டு நாம் என்ன செய்யணும், தஸ்பீ ஓதிவிட்டு அடுத்ததாக ஃபாத்தியா, அதுக்கு அடுத்ததாக துணை சூரா, ஒவ்வொரு தக்பீருக்கு நடுவிலாக இப்படியாக அந்த தொழுகை முடித்துக் கொள்ள வேண்டும். முதல்ல தொழுகை, அதுக்கப்புறம் தான் ஹுத்பா. அதாவது சாதாரணமாக ஜுமாக்கு மாற்றமாக விளங்குதுங்களா, ஜுமாக்கு முதல்ல ஹுத்பா இருக்கும், அதுக்கு பிறகுதான் தொழுகை இருக்கும். ஹனஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சனாக்கு பிறகு 3 தக்பீர்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த தக்பீர்களுக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னாக்கா கையை உயர்த்தி தாழ்த்தி கொள்ள வேண்டும், கையை உயர்த்தி தாழ்த்தி கொள்ள வேண்டும், எதுவும் ஓத வேண்டியதில்லை. அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா, அவர் ஃபாத்திஹா ஓதிவிட்டு அதுக்கு பிறகு துணை சூராவை ஓதிவிட்டு அதற்கு பின்னர் சஜதாவை ருக்குழுவும் அதே போன்று எழுத்திதாலும் அதே போன்று என்ன செய்யணாக்கா சஜதாவும் ருக்குழும் எழுத்து எல்லாம் செய்துவிட்டு பின்னர் 2வது ரக்அத்தில் வரும். அப்போ முதல் ரக்அத்தில் சொல்லி வந்தது எப்படின்னாக்கா ஷாஃபி மதவில் இருப்பதற்கு சற்று மாற்றமாக ஒரு 3 தக்பீர்கள் அதிகப்படியாக இருக்க வேண்டும். முதல்ல நெய்யத்து, அதுக்கப்புறம் 3 தக்பீர். முதல்ல நெய்யத்து, அதுக்கப்புறம் 3 தக்பீர். அப்போ எப்படி நெய்யத்து வைக்கிறது, நெய்யத்து வைக்கிறது அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. ஹனஃபி மதவை பொறுத்த வரைக்கும் நெய்யத்து வைப்பது என்பது வித்தியாசம் இருக்குது. எப்படி நெய்யத்து வைக்கணும், நெய்யத்து வைக்கக்கூடிய முறை ஈதுல் ஃபித்ர் வாஜிபு தொழுகையை அல்லாஹிற்காக கிபிலாவை முன்னோக்கி, அதாவாக நான் இமாமாக நின்று தொழுகிறேன் அல்லது இமாமை பின்பற்றி நான் தொழுகிறேன். இமாமாக நிற்பவர் இமாமாக நின்று சொல்லலாம் அல்லது இமாமை பின்பற்றி சொல்லலாம். அப்போ நியத்து செய்த பிறகு 3 தக்பீர், தக்பீருக்கு பிறகுதான் சனா, தக்பீருக்கு பின்னதான் சனா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தடவையும் கை உயர்த்தி கீழே தாத்தி கொள்ள வேண்டும், ஃபாத்தியா ஓத வேண்டும். அதன் பிறகு சபீஸ் மரபிக்கல் அல்லதி ஹலக ஃபஸவ்வா என்ற அந்த திக்ரை ஓதிக்கொள்ள வேண்டும், அந்த சூராவை ஓதிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2வது ரக்அத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சஜ்தாவிலேருந்து அப்படியே எழுந்து வரும், வந்த உடனே இந்த இடத்துல முதல்ல ஃபாத்தியா ஓதணும், அதுக்கப்புறம் சூரத்துல் வாஷியாவை ஓதணும், அதுக்கு பிறகு 3 தக்பீரை ஓதணும். அந்த தக்பீருக்கு பிறகு தான் ருக்குள் போகணும். அப்போ முதல்ல இருக்கிறது ஃபாத்தியாவுக்கு முன்னதாக ஓதணும், ஃபாத்தியாவுக்கு முன்னாடி சனாக்கு முன்னாடி ஓதணும். 2வது இருக்கக்கூடிய திரக்காலத்தில் ருக்குழுக்கு முன்னாடி ஓதணும். இந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் தான் ஷாஃபிக்கும் அனுப்பிக்கும். இந்த தொழுகை இன்ஷால்லா மேலும் பல விளக்கங்கள் பல முறை சொல்லி இருக்கு. அடுத்ததாக நேற்றைய தினத்தில் கூட இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த ஃபித்ர் ஜக்காத் ஹுத்பா, ஹுத்பாவுடைய விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது ஹுத்பாவில் 2 தரப்பு இருக்கு. அதாவது ஹனஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஓதவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, கூடுமானதான்.
ஷாஃபி மதபிலும் அதே மாதிரி தான், ஓதவில்லை என்றாலும் பரவாயில்ல, பெருநாள் தொழுகை கூடுமானதான், முடிந்தவர்கள் ஓதிக்கொள்ளலாம். அதுவும் ஷார்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஓதணும்? வீடுகளில் இருக்கக்கூடிய சேரை பயன்படுத்தியே நம்ம குத்துபா ஓதக்கூடியவங்க அவங்க அந்த சேரை வைத்துக்கொண்டு அவர் என்ன சில குத்துபா ஓதலாம். எப்படி ஓதுறது? அவர் ரெண்டு குத்துபாவுக்கு நடுவில் உட்காரணும். அப்படி உட்காரத்துக்கு வீட்டில் கூட சேர் வைக்கலாம். அசா இருந்தால் அசா கையில் பிடிக்கலாம். அசா வைக்கணுன்றது கூட அவசியம் இல்லை, கடமை இல்லை. விளங்குதுங்களா? சில பேர் கேட்குறாங்க, அசா கையில் இருக்கணுமே, நம்மக்கிட்ட அசா இல்லையே, அசானாக்கா கொம்பு இல்லையா அல்லது வாள் இல்லையே, அப்போ அதனால் நம்ம பிரச்சனை இருக்கா கேட்டால் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அது ஒரு சுன்னத்தான ஒரு அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறாக ஒரு பொருளின் மீது, ஒரு அசாவின் மீது அல்லது அது போன்ற மீது சாய்ந்தவர்களாக இருந்து குத்துபா ஓதினார்கள் என்று ஹதீஸுகளில் வருது. சரி, இப்போ நாம் ரெண்டு குத்துபாவையும் நாம் ஓதுறோம். ஓதும்போது ஓத முடிஞ்சவங்க ஓதுங்க, இல்லாதவங்க விட்டுருங்க. அதுக்கு பிறகு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஃபாத்தியா ஓதி மரணித்தவர்கள் மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் துவா செய்து, உலகத்தில் எல்லா மக்களுக்கும் துவா செய்து, காரணம் அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த துவா இருக்க சுபஹானல்லாஹ் மிகப்பெரிய முஸ்தஜாபத்து. அது அல்லாஹ்விடத்தில் ஒரு இஜாபத்து கிடைக்கிறதுக்கு மிகவும் ஏற்றமான ஒரு நேரம் அது. அதுக்கு அடுத்ததாக நாம் இப்போது முஆனக்கா முசாஃபலா செய்வது நன்மைதான். வீட்டில் இருப்பவர்கள் நாம் இந்த ஒரு வெளியிலேருந்து அடுத்த வீட்டிலேருந்து வரக்கூடியவங்களெல்லாம் நாம் செய்யாமல், காரணம் இப்போ ஒரு தவிர்த்து குறித்துள்வது நல்லது. விளங்குதுங்களா? இடைவெளி விட்டு தான் நாம் என்ன செய்யணும்? தொழுகை கூட நடத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மளும் கொண்டு சேர்ந்து தொழலாம். விளங்குதுங்களா? நாலு பேர் அப்படி வச்சுக்கலாம். இருந்தாலும் கூட அந்த முசாஃபா முஆனக்காம் விடுவது நல்லது. காரணம் அது இன்னைக்கு காலத்தில் அது ஏற்றமானது அல்ல. காரணம் அந்த யாரிடத்தில் அந்த கொரோனா என்ற வைரஸ் இருப்பது என்று தெரியாது, திடீர்னு தான் வெளிப்படுது. அதனால் எச்சரிக்கையாக நாம் என்ன செய்யலாம்? அதை விட்டு கொண்டு நாம் நிற்பது நல்லது. அடுத்ததாக அன்றைய தினத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சொதுக்கத்துல் ஃபித்ர். இந்த ஃபித்ர் ஜகாத் இருக்க அது மிகப்பெரிய ஒரு அவசியத்திலும் அவசியமானது. நபியுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. பெருநாளுடைய தினம் என்பது மிகவும் சிறப்பிற்குரியது. அந்த பெருநாளுடைய சிறப்பை பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தினத்தன்றைய ஒரு சிறப்பை சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பெருநாள் ரமலான் மாதம் 29 ஆயிருச்சே, இனிப்போ என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, இன்னும் நிறைய ஒரு சவாப் கிடைக்கும். நிறைய நற்கூலி ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுத்தால வழங்குறான். நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரமலானுன் அவ்வலுஹு ரஹ்மா, முதல் 10 நாட்கள் ரஹமத்துடைய 10, வஸ்துஹு மஃபிரா, அதுடைய இடைப்பட்ட அந்த 10 என்பது மஃபிரத்துடைய 10, வாஹுரு ஹுழ்துக்கும் மினன்னார், அதனுடைய கடைசி 10 மஃபிரத்து எழுத்துக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய 10 என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக ஹதீஸ் நாம் பார்க்கலாம். இன்னல்லாஹ யஅதிகு ஃபீ குல்லி ஸாஅத்தின் மின் ரமலானா மினல் லைலி வன்னஹாரி 600 அல்ஃபீன். எப்படி? அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ரமலான் மாதத்தினுடைய முதல் ராத்திரியிலிருந்து அதனுடைய பகலிலும் இரவிலுமாக ரப்பு சுபஹானஹு வ தஆலா 600,000 600,000 நபர்களை நரகத்திலிருந்து ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹு தஆலா இத்துக்கு செய்து கொண்டே இருக்கிறானா. சாத்தின் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அல்லாஹ் தஆலா இத்துக்கு பண்றான். அப்ப 24 மணி நேரம் இருந்தா பாத்துங்க, அல்லாஹ்வுத்தால நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சுக்கிட்டே இருப்பான. மிம்மன் இஸ்தௌஜபல் அதாப இலா லைலத்தில் கதர், இது அப்படியே லைலத்தில் கதர் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். லைலத்தில் கதர் வரைக்கும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹு தஆலா 600,000 மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். வஃபி லைலத்தில் கதரி, லைலத்தில் கதர் ஆகிவிட்டால் யஅதிகு பி அததி மன் அஅதக மின் அவ்வலி ஷஹ்ர், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரமலான் மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து லைலத்துல் கத்ர் வரைக்கும், ரமலான் மாதத்துடைய ஆரம்பத்திலிருந்து லைலத்துல் கத்ர் வரைக்கும் ஒவ்வொரு நேரமும் 600,000 பேரை இத்திகார் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ அது ஒட்டுமொத்தமாக 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அப்படி லைலத்துல் கத்ர் வரைக்கும் இருக்கக்கூடிய 27 × 24 அப்படி கூட்டிங்களே, அப்படி நம்ம போடும்போது என்ன ஒரு தொகை அப்படி வரக்கூடியதில் 600,000 மல்டிபிள் பண்ணி எவ்வளவு பேர் வருவாங்களோ அத்தனை நபருடைய எண்ணிக்கையை கண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ரிலிருந்து ஒவ்வொரு நேரத்திலும் ரப்பு தஆலா இழுத்துக்கு செய்கிறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அப்ப அங்க மல்டிபிள் ஆகுது. விளங்குதுங்களா? இனி வஃபி யௌமில் ஃபித்ரி, அதான் ஃபித்ருடைய அந்த நாள்ல, அதாவது பெருநாளுடைய தினத்தன்று
يعتك بعدد من اعتك في الشهر ليلة القدر ليلة القدر உடைய இரவு என்று அல்லாஹ் தஆலா எத்தனை நபர்களை இத்துக்கு செய்தானோ எத்தனை நபர்களை அல்லாஹ் தஆலா விடுதலை செய்தானோ அத்தனை நபர்களை மீண்டும் அல்லாஹ் தஆலா யௌமுல் ஃபித்ர் என்று பெருநாள் தினத்தன்று நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அப்ப பெருநாள் தினம் என்பது சாதாரணமான ஒரு நாள் இல்ல அது மிகவும் சிறப்பிற்குரியது அன்றைய தினத்தில் நாம் அதிகமாக நாம் நல்ல அமல்களை புரிய வேண்டும் மிகவும் குறிப்பாக நாம் 29 நாட்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நோன்பு இருக்கிறதே அந்த நோன்பை இறைவனிடத்தில் கபூலாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மிக முக்கியமாக ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்திர வேண்டும் ஜகாத்துல் ஃபித்ருக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு எப்படி ஒரு தொழுகையில் இருக்கக்கூடிய குறைகளை சஹ்ருடைய சஜ்தாவை கொண்டு அதை அதற்கு பரிகாரம் கிடைக்குமோ சஹ்ருடைய சுஜூத் எப்படி அந்த குறைகள் எல்லாம் நீக்கம் செய்யுமோ இதே போன்ற நோன்பில் வந்த அனைத்து விதமான குறைகளையும் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இல்லாமலாக்கி விடும் என கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சங்கையான அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சௌமுல் அபதி முஅல்லகும் பைனஸ் ஸமாஇ வல் அர்லி ஆகாயத்திற்கும் பூமிக்கும் நடுவிலாக அடியாருடைய நோன்பு அப்படியே கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் ஹத்தா யுஅத்தி ஸதகத்துல் ஃபித்ரி அவன் ஸதகா ஃபித்ரை கொடுத்து வீட்டும் வரை அப்ப ஸதகா ஃபித்ரை அவன் கொடுக்கும் வரை அந்த நோன்பு அப்படியே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அப்படியே நிக்குமா வைதா அத்தா அந்த அடியான் அந்த ஸதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டால் ஜஅலல்லாஹு லஹு ஜனஹைனி அஹ்லரைனி யதீரு பிஹிமா இலஸ் ஸமாஇ ஸாபியா அல்லாஹ் தஆலா அந்த நோன்புக்கு இரண்டு பச்சை நிறமுள்ள பசுமையான இரண்டு சிறகுகளை அல்லாஹ் வழங்குவான் அந்த சிறகுகளை கொண்டு அந்த நோன்பு ஏழாம் ஆகாயம் வரைக்கும் பறந்து செல்லும் சும்மய உமருல்லாஹ் தஆலா அய்யஜல ஃபீ கிந்தீல் மின் கனாதீலில் அர்ஷி ஹத்தா யத்ய ஸாஹிபா மலக்குமார்களிடத்தில் அல்லாஹு தஆலா கூறுவான் அல்லாஹு தஆலா அந்த நோம்பினை பிடித்து அரிஷினுடைய கிந்துகளாக அரிஷினுடைய அழகுள்ள விளக்குகளாக அதை அமைத்துவிட அல்லாஹு தஆலா கட்டளையிடுவானா எதுவரை என்று தெரியுமா மறுமை நாளில் அந்த நோம்பாளி வரும் வரைக்கும் அந்த நோம்பாளி வந்தவுடன் அந்த அரிஷினுள் தங்கக்கூடிய அந்த கிந்தியிலே எடுத்துக்கொண்டு அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு அந்த நோம்பாகின்ற அந்த விளக்கை எடுத்து இவனுடைய கைகளில் கொடுக்கப்படும் விளங்குதலா அது அவனுக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது அப்போ அரிஷனுடைய அந்த ஒரு விளக்காக நமது நோன்பு ஆக வேண்டும் என்றால் நாம் சதகத்துல் ஃபித்ரி கொடுக்க வேண்டும் சில நபர்கள் இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு சில பேர் இருக்காங்க எப்படி தெரியுமா வாங்குறதுக்காக நம்ம பிறந்தவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க தவறு அப்படி இல்லை இன்னைக்கு சதகத்துல் ஃபித்ரி என்பது இருக்கு எல்லா நபர்களாலும் இன்னைக்கு கொடுக்க முடியும் சதகத்துல் ஃபித்ரி சட்டத்தை தெரியாதனால வந்தது நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் ஏழைங்க தாங்கண்ணே நாங்கள் ஏன் இந்த சதகத்துல் ஃபித்ரி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க உண்மையை சொல்ல போனால் சதகத்துல் ஃபித்ரி யாரு கொடுக்கணும் அதாவது சில சட்டங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த சதகத்துல் ஃபித்ருக்கு அது யாருக்கு கொடுக்கணும் என்று பார்த்தால் ஜக்காத்து அதே மாதிரி ஜக்காத் வந்து என்னது ரெண்டு தரப்புல இருக்கு ஒன்று ஜக்காத்துல் மால் இன்னொன்று ஜக்காத்துல் நஃப்ஸ் பதன் அப்போ ஜக்காத்துல் மால் என்பது நமக்கு தெரியும் அவருடைய வியாபாரத்தில் அவனுடைய தங்க நக்கதை வெள்ளி தங்கம் அது போன்ற இருக்கக்கூடிய சொத்தில் இருக்கக்கூடிய ஜக்காத் என்பது நமக்கு தெரியும் ஜக்காத்துல் பதன் என்னது இந்த ஃபித்ர் ஜக்காத்து தான் ஜக்காத்துல் பதன் சொல்லுவாங்க இந்த ஃபித்ர் ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன மற்றதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜக்காத்துல் மால் இருக்கக்கூடியது 625 கிராம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா 595 கிராம் வெள்ளி அளவு தொகை அவங்ககிட்ட இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் 595 வெள்ளி கிராம் அவங்ககிட்ட இருக்கணும் தொகையில் இருந்து அவனுக்கு ஜக்காத்துல் மால் கடமையாயிருச்சு அல்லது 85 கிராம் தங்கம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாக்கா அவன் ஜக்காத்துல் மால் கடமையாயிருச்சு இதை பற்றி ஏற்கனவே நம்ம ஆராய்ந்திருக்கிறோம் இனி அடுத்ததாக இது இல்லை எங்கிட்ட 85 கிராம் தங்கமும் இல்லை 595 கிராம் வெள்ளியுடைய பணமும் எங்கிட்ட இல்லை நாமளே சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்ற நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உண்டான ஒரு சில மசலாவை தான் இன்னைக்கு நாம சொல்ல போறோம் என்னன்னா ஜகாத்துல் ஃபித்ர் யாருக்கு கடமையாகும் என்று பார்த்தால் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கு தன்னை சார்ந்தவர்கள் யாரு மனைவி பிள்ளைகள் இனி அவனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தாய் தந்தை
இவர்களா இருந்தால் இவர்களுக்கு பெருநாளுடைய அன்றைய இரவும் பகலும் பெருநாளுடைய அன்றைய இரவும் பகலும் செலவு உணவு உடை இருக்க இடம் உணவு உடை இருக்க இடம் இதற்குண்டான பணம் போக இதற்குண்டான தேவையான பணம் போக பாக்கி இருக்கக்கூடிய தொகையிலிருந்து முதலில் அவனுக்குண்டான சொதக்காவை கொடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் என்னுடைய தாய் தகவன் சேர்த்து எனக்கு அன்னைக்கு தினத்தில் ஒரு 500 ரூபாய் சாப்பாடு செலவாகும் வச்சுக்குவோம் இந்த 500 ரூபாய் ஹை லெவல் சாப்பாடு கிடையாது சாதாரணமான ஒரு நார்மல் லெவலில் இருக்கக்கூடியது அப்போ அந்த மாதிரியான சாப்பாடு அப்போ உடுக்க உடை என்று சொன்னாக்க ஹை லெவலில் இருக்கக்கூடிய பயங்கரமான அந்த ட்ரெஸ்ஸஸ் ஒன்றும் கிடையாது சாதாரணமான நார்மல் லெவலில் இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு நம்ம உடுக்க உடை இருக்குது உடுதுணிக்கு மறுதுணி இல்லாதவர்கள்லாம் பழைய காலத்தில் இருந்திருந்தாங்க இன்னைக்கு நம்ம நிறைய நடிச்சிருக்காங்க அப்போ அப்படின்னாக்கா புது ட்ரெஸ் எடுத்துட்டு பாக்கி இருந்தா போதுமா அப்படி இல்லை அந்த தினத்துல நாம் என்ன செய்யறோம் இந்த சதக்கத்துல் ஃபித்ரி என்பது கொடுப்பது கடமை இது கொடுத்தது போக பாக்கி இருந்தாக்கா புது ட்ரெஸ் வாங்குறது ஹலால் விளங்குதுங்களா பின்ன முக்கியமாக சொல்லக்கூடியது இந்த வருஷம் யாருமே புது ட்ரெஸ் எடுக்க வேண்டாம் என்று ஜமாத்துல் மர் சார் உலமாக்கர் சாப்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கு சரி அப்ப என்ன செய்யறோம் நாம் இந்த இடத்துல சொதக்கத்துல் ஃபித்ர அவர் கொடுக்கணும் என்று சொல்லும் போது இந்த சொதக்கத்துல் ஃபித்ர வந்து கொடுக்க வேண்டியது அவரும் அவருக்கு தேவையான அவருடைய மனைவி பிள்ளைகள் இவருக்கு தேவையான உணவு வகைகள் மத்தெல்லாம் கொடுத்தது போக பாக்கி இருக்கக்கூடிய தொகையில கொடுக்கணும்னு அப்ப இவர்கிட்ட 650 ரூபாய் இருக்கு அல்லது ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படி வச்சுக்கோமே அப்படின்னா 500 ரூபாய்க்கு இவருக்கு செலவுக்கு எல்லா மொத்தத்துல ஓகே ஆயிடும் பாக்கி இருக்கக்கூடியது ஒரு 600 ரூபாய் எடுத்துக்கொள்வோம் இந்த 600 ரூபாய் இருந்தா இந்த 600 ரூபாய் இந்த 100 ரூபாய் என்ன செய்யணும் முதல்ல இந்த உடைமைக்கு இந்த குடும்பத்தின் தலைவனுடைய அந்த சொதக்கா ஃபித்ராவை கொடுத்துட வேண்டும் எவ்வளவு கொடுக்கணும் 2.5 கிலோ கொடுக்க வேண்டியது இருக்கு 2.5 கிலோ ஒரு 40 கிலோ 40 ரூபாய்க்கு உண்டான அரிசிகள்லாம் இருக்கு அதாவது ரொம்ப சீப்பான சாப்பாடு அதாவது சாதாரணமான விலை குறைவான அரிசி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் ரேஷன் அரிசியில கூட அப்படி இல்லை நல்ல ஒரு சாப்பாடு அவன் சாப்பிட்ற அந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு அரிசி தான் கொடுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த கெட்ட அரிசியில் அந்த சாப்பாடு அரிசி நல்லா இருக்க பாரு நல்ல இல்லைனாக்க பித்திர சக்காத்து கொடுத்துடலாம் அப்படியா லன் தனால் விர ஹத்தா தும்ஃபிக்கு மாத்து ஹிப்போன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுக்கும் வரை நீங்கள் பிறரை அடைய மாட்டீர்கள் நன்மை அடைய மாட்டீர்கள் விளங்குதுங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் முதல்ல கொடுங்க உங்களுக்கு பிடிச்சது தான் நீங்கள் கொடுக்கணும் தவிர உங்களுக்கு பிடிக்காததை கொடுத்த தர்மத்தருடைய சவாபு கிடைக்காது இதெல்லாம் சரியா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ்ஸுகளை கொடுக்கறதுக்கு அது சவாபு கிடையாது உங்களுக்கு பிடிக்கலனாக்கா பழசாயிருச்சு அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துரு வீணாயிடக்கூடாதுல்ல அப்படியா வீணாயிடுன்றதுக்காக சொதக்காவுடைய சவாபு கிடைக்குமா அப்படி இல்லை கொடுக்கறது நல்ல ட்ரெஸ்ஸஸ் கொடுங்க எல்லாமே வீணாவது கிழிஞ்சு போகிறது பழையது குப்பை தொட்டியில் போட வேண்டியது இதெல்லாமா சொதக்கா கொடுப்பாங்க இன்னைக்கு நிறைய இடங்கள் அப்படி இருக்கிறாங்க அதே மாதிரி சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா செல்வந்தர்கள் சில நபர்கள் சொல்லுவதில் மிக வருத்தமாக இருக்கிறது ரொம்பவும் ரொம்பவும் அடிமட்டத்துக்கு உண்டான புடவைகள்லாம் வாங்கி சொதக்கா கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்குறோமே அதில் எந்த பிரயோஜனம் இருக்குது அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை பணம் தான் வேஸ்ட் அதை விட அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துடலாம் ஒரு 50 ரூபாய் கொடுத்தாலும் கூட அது 50 ரூபாய்க்கு அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குவேன் ரொம்ப மற்ற ரகமான துணிகளை கொடுத்து ஏன் இந்த மக்கள் இந்த முஸ்லீம் சமுதாயத்தை அதற்காக க்யூ நிற்க வைத்து எதற்காக ஒரு கேவலப்படுத்த வேண்டும் அடுத்து வேற விஷயம் இருக்குது இந்த சொதக்கத்துல் ஃபித்ர் என்னை தேடி வரட்டும் நான் கொடுக்குறேன்னு நிற்கக்கூடாது சொதக்கத்துல் ஃபித்ர்ன்றது வீட்டுவது அவன் கடமை நான் ஏன் சொதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கறது என்னுடைய கடமை நான் தான் போய் கொடுக்கணும் ஏழைங்க எங்கே இருக்கான் தேடி போய் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அதுதான் என் மேலே கடமை எல்லாமே என்ன இல்லை என் வீட்டுக்கு வரட்டும் நான் கொடுக்குறேன்னு நிற்கக்கூடாது விளங்குதுங்களா நிறைய நபர்கள் அப்படி இருக்காங்க யாராவது வருவாங்க வந்தால் கொடுக்குறோம் யாசுகள் வருவாங்க கொடுக்கலாம் அப்படி இல்லை தேடி பிடிச்சி கொடுக்கணும் அன்றைய தினத்தில் சொதக்கத்துல் ஃபித்ர என்ன செய்யணும் தேடி வந்து கொடுக்கணும் அதுதான் சட்டம் இந்த சொதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுனால இந்த கொடுக்குற நினைக்க வேண்டாம் நீங்க ஏதோ கருணை செய்து கொடுக்குறீங்க உங்களுடைய கருணை மனப்பான்மையில இறக்க குணத்தெல்லாம் கொடுக்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது தவறு இது ஹக்குல் லிஸாயிலின் அதாவது இது சாயிலினுடைய அந்த ஏழைகளுடைய அந்த ஃபக்கீருடைய மிஸ்கீனுடைய ஹக் அது அவங்களிடத்துல நீங்க கடன் வாங்கின மாதிரி அந்த சொதக்கத்துல் ஃபித்ர அப்ப நீங்க என்ன செய்யணும் கட்டாயமா கொடுத்து ஆகணும் என்று சொல்லும் போது இது கட்டாயமான ஒரு தொகை நீங்க தேடி போய் கொடுக்க நீங்க உங்களுடைய இறக்க குணத்துல கொடுக்க நினைக்காதீங்க அவங்க வாங்குறதுக்கு இல்லைனாக்க நீங்க அலைய வேண்டியிருக்கும் அப்ப அன்றைய தினத்துல ஃபித்ர் ஜகாத்தை வாங்குற பாருங்க அவனுக்கும் சவாப் உண்டு ஃபித்ர் ஜகாத்தை வாங்குறவனுக்கு சவாப் உண்டு என்ன சவாபு இந்த பணக்காரனை உதவி செய்து நின்ற சவாபு எப்படி உதவி பண்ணாரு இந்த சதக்கத்தில் ஃபித்ரா வாங்கி உதவி செஞ்சிருக்காரு அவன் வாங்க மாட்டான்
ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளும் இனிமேல் செல்வந்தர்கிட்ட நாங்கள் ஜக்காத்து வாங்க வேண்டிய தீர்மானிச்சிட்டாக்கா செல்வந்தன் மாட்டிக்கொள்வான். அவனுக்கு நிச்சயமாக அந்த ஜக்காத்து யார்கிட்ட கொண்டு கொடுத்தது அவன் ஊர் ஊராக நடக்க வேண்டியதுதான். விளங்குதுங்களா? அப்ப செல்வந்தர்கள் எப்போ நினைக்க வேண்டியது ஜக்காத்து சொதுக்கத்துல் ஃபித்ர் இதெல்லாம் கடமையானது, யாராவது தேடி வரட்டும் கொடுக்கட்டும் இல்லை, உரியவர்கிடத்துல அதோடைய நேரம் ஆயிட்ட கொடுத்திட வேண்டும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இதுல வந்து ஏழைகளும் விடுபட மாட்டார்கள். ஏழைகளுக்கும் நிச்சயம் இது கடமை உண்டு. எப்படி? அன்றைய தினத்தில் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உண்டான செலவினங்கள் போக பாக்கி இருக்கக்கூடிய தொகையிலிருந்து அவர்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? மனைவிக்கு கணவன் கொடுக்கணும், பிள்ளைக்கு வாப்பா கொடுக்கணும், இப்படியாக இருக்கு. அக்கா தங்கைக்கெல்லாம் கொடுக்கணுமா? இல்லை, அக்கா தங்கைகளுக்காக நீங்க கொடுக்க வேண்டியதுல அந்த சொதுக்கத்தில் ஃபித்ராவும் அக்கா தங்கைகள் அதற்கு தகுதியானவர்கள் அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீடுகளில் கேட்குற கேள்வி, என்னுடைய அக்கா எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க, என்னுடைய அண்ணனுக்கு நான் தான் செலவு கொடுத்துட்டு இருக்கேன், என்னுடைய தம்பியுடைய பிள்ளைங்க எங்கிட்ட தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டு குடும்பமாக அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நபர்கள் நான் சொல்லக்கூடியது நீங்கள் செய்யக்கூடியது ஒரு இரக்கம் அந்த இடத்துல. அது என்ன ஆகாது, அவங்களுடைய அந்த கடமையான ஜக்காத்தை நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டியது கிடையாது. அதான் அந்த சொதுக்கத்தை பற்றி நீங்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டியது கிடையாது, நீங்கள் கொடுப்பது உங்களுடைய விருப்பம். இனி அந்த ஃபித்ர் ஜக்காத்தை நீங்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தங்கை வந்து வீட்டில் தங்கியிருக்கா, அப்போ நான் என்னுடைய மனைவி மற்றவர்களுடைய அந்த சொதுக்கத்தில் ஃபித்ராவை ஐந்து நபர்கள் இருக்கிறோம் அப்படின்னாக்கா 12 கிலோ அரிசி இருக்கு, அந்த 12 கிலோ அரிசியை தங்கைக்கு கொடுக்கலாம். ஒரே நபர்களுக்கு கொடுக்க முடியும், அது ஜாயிஸான விஷயம். இருந்தாலும் 3 நபர்களுக்காவது விகிதம் செய்து கொடுப்பது என்பது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த தங்கை கொடுத்துரும். அப்போ அவன் என்ன செய்வான்? அதில் கூடிய சொதுக்கத்தில் ஃபித்ரு அவனும் அவனுடைய பிள்ளைக்கு உண்டானது 5 கிலோ அரிசி. ஷாஃபி மதவில் 5 கிலோ அரிசி, ஹனஃபி மதத்தை பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 631 கிராம், ஐ மீன் அதோடைய கிராம் பார்த்தீங்கன்னா 85 ரூபாய் என்று ஜமாத்திலுமே கணக்கிட்டு இருக்கிறது. அப்போ 85 ரூபாயை கொடுத்து விட்டால் போதுமானது. அப்போ அந்த தங்கையுடைய அவளுக்கு கிடைக்கும் போது அவகிட்ட கிடைச்சது. நாம் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 பேருது, அவளும் அவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டான தொகை 2 பேரு தான். அப்போ அதனால் அந்த தொகை என்ன செய்யலாம், அவள் வேற யாருக்காவது கொடுத்துக்கிடலாம். ஏன் இப்படி ஒரு மசாலா இருக்கு? நீங்கள் அதுக்கு தகுதியானவங்களா இருந்தால் நீ உங்களுக்கு அவள் கொடுப்பது ஜாயிஸானது. அப்போ உஸ்தா நான் கொடுத்து தானே திருப்பி தர, அந்த சட்டம்லாம் இங்கே இல்லை. இது எப்படின்னாக்கா நீங்கள் எப்போ உங்களை விட்டு அவளிடத்து கொடுத்து விட்டீர்களோ அப்போது அது அவளுடையதாயிருச்சு. அப்போ அவளுடையதான அந்த அந்த கேஷ் ஆகட்டும் அல்லது அந்த சொதக்காவுடைய அரிசி ஆகட்டும் அவள் மீண்டும் அவளுடையது தான் உங்களுக்கு தரான். அப்போ என்ன ஆகுது, குடும்பத்துக்குள்ளே இப்படி கொடுப்பது என்பது ஜாயிஸான விஷயம்தான். இந்த மசாலை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்கிறீங்க, அப்படி என்ன செய்யலாம், கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். காரணம், எப்போது இந்த சொதக்கா உங்களை விட்டும் அடுத்த கைக்கு போயிருச்சோ அத்தோடு கூட அது அவளுதாயிடுச்சு, அவன் எதை வேணாலும் செய்யலாம். விளங்குதுங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது வேண்டிய விஷயம்னாக்க நியத்து செய்யணும். என்ன நியத்து செய்யணும்? இது எனக்கும் என்னுடைய குடும்பத்தினுடைய சதக்கத்துல் ஃபித்ர், வாஜிபான சொதக்கத்துல் ஃபித்ர், அல்ல சொதக்கத்துல் ஃபித்ர், வாஜிபான சொதக்கா என்று நியத்து செய்து நாம் கொடுக்க வேண்டும். நியத்து செய்யாமல் கொடுத்த சொல்லியாக்காது, அந்த இது வேஸ்ட் ஆகிடும். புரியுதுங்களா? அதை நம்ம கவனிச்சுக்கிறோம். அப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லா ஆண்கள் மீதும் எல்லா நபர்கள் மீதும் சொதுக்கத்தில் ஃபித்ர் கடமையாகக்கூடிய நிலை தான் இருக்குது. வாங்குறதுக்காக மட்டும் நாம் இருக்கும் நினைக்க வேண்டாம், கொடுக்கறதுக்கும் இந்த நேரத்தில் கடமையாக இருக்கு. இனி அடுத்ததாக செய்ய வேண்டியது, அப்போ நியத்தை கவனிச்சுக்கணும். சொதுக்கத்தில் ஃபித்ர் மிக முக்கியமாக நியத்தை கவனிக்கணும். அடுத்ததாக உரிய நபர்களுக்கு கொடுக்கணும், ஃபக்கீர்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், மிஸ்கின்களுக்கு கொடுக்கணும். அதோடைய விளக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி பயணிகளுக்கு கொடுக்கலாம், அதே மாதிரி கடன் தொல்லையால் அவதிப்படக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம், அதே போன்ற இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு கூட கொடுக்கலாம். விளக்குதுங்களா? அப்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த 5 லிஸ்ட்லேருந்து யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். அல்லது 3 நபர்கள் இருக்கலாம், 3 நபர்களும் சரிசமமாக பிரித்து கொடுப்பது என்பது நல்லது. இனி அப்படி இல்லை, குடும்பத்தில் யாருமே இல்லைனாக்கா அண்டை வீட்டார்களுக்கு கொடுக்க வேண்டும், அல்லது அது அடுத்த தெருவில் இருக்கக்கூடிய கொடுக்க வேண்டும். இப்படி தான் அதனுடைய அந்த சட்டம் போகிறது. இனி அடுத்தது, இதில் சில பேர் நாங்கள் ஜக்காத்தை வசூல் பண்ண வந்திருக்கிறோம், அதனால் நாங்கள் அதோடைய ஆமீல்கள் சொல்லி யாரை வந்தாக்கா அவங்களெல்லாம் கேட்டுக்கு வெளியே தள்ளுங்க, அந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் இங்கே கிடையாது. இனி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள்லாம் ஃபீஸ் அவீலாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க, ஃபீஸ் அவீலாக என்பது இன்றைக்கி கிடையாது. அதாவது ஃபீஸ் அவீலாக என்பது அன்னைக்கு இருந்து அந்த ஃபீஸ் அவீலாக இன்றைக்கி இல்லை. விளங்குதுங்களா? நிறைய பேர் மார்க்க விஷயத்துக்காக நாங்கள் நடக்கிறோம், அதெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க, கொடுக்காதீங்க, அது அந்த மாதிரி சட்டமே இல்லை. அது இஸ்லாத்தில் அறப்பொறு புரியக்கூடியவர்களுக்கு உண்டானது. விளங்குதுங்களா? அது இன்றைக்கி காலகட்டத்தில் இந்தியாவில் தேவையில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இழுத்துக்குன்னாக்கா என்ன அர்த்தம், விடுதலை பத்திரம் எழுதப்பட்டவர்கள் ரக்கபத்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆளுகளும் இங்கே இல்லை. அதனால் அந்த 8-5 மைனஸான பாக்கி 8-3 மைனஸான பாக்கி 5 மட்டும்தான் இன்றைக்கி
இந்திய நாட்டில் இருக்கு, அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய நேரத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் கூட ஒரு முறை கூட ஞாபகப்படுத்துதல் என்னவென்றால், ஒன்னுல இருந்து ரமலான் ஒன்னுல இருந்து கடை அந்த கொடுக்கிறது என்பது ஜாயிஸாக இருந்தாலும் கூட கடமையாகக்கூடிய நேரத்தை பார்த்துதான் அது ஏற்கப்படும் என்று சொன்னால், ரமலான் மாதத்துடைய ஷவ்வால் மாதத்துடைய பிறை பார்க்கப்பட்ட அந்த நேரம் முதல்தான் இந்த சதக்கத்துல் ஃபித்ர் வாஜிபாகிறது. அப்போ கொடுப்பது மிகவும் சிறந்த உகந்த நேரம் எது என்று கேட்டால், பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக அந்த நேரத்தில் கொடுப்பதுதான் மிகவும் நல்லது. அப்போ அந்த நேரத்தில் கொடுப்பது சிறப்பு இருக்கு, சுபஹானல்லாஹ், மிகப்பெரிய சிறப்பு உண்டு. சங்கையான நபியுல் கரீம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய விஷயத்துல ஒரு சங்கதி, ஒரு நிகழ்வை பத்தி சொல்லி தராங்க. யாரு? சங்கையான உஸ்மான் ரதியல்லாஹு தஆலாவுடைய இந்த நிகழ்வு. என்ன நிகழ்வு? அன்னை உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு தஆலா நஸீய ஜகாத்துல் ஃபித்ரி கபல ஸலாத்துல் எழுதி, பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக, பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்கறது மறந்துட்டாங்க. சதக்கத்துல் ஃபித்ர் கொடுக்க என்ன செய்யறாங்க? மறந்துட்டாங்க. அதுக்கு மறந்ததுக்கு இவங்க என்ன திரும்ப செய்யறாங்க? உஸ்மான்லானோ ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிடறாங்க. சொதக்குள் ஃபித்ர் ரொம்ப கம்மியானதான இருக்கு, ஒரு சுவாதானம் கொடுக்கணும். அதுக்கு வேலை செஞ்சிட்டாங்க, அதிகப்படியாக ஒரு அடிமை விடுதலை செஞ்சிடறாங்க. செஞ்ச உடனே அப்புறம் ரசூல்லா கிட்ட வராங்க, யார் ரசூல்லா, நான் இந்த மாதிரி நசீத்த சக்காத்துல் ஃபித்ரி கபல சொலாத்துல எழுதி நான் பெருநாள் தொழிலுக்கு முன்னாடி சொதக்குள் ஃபித்ர் நான் மறந்துட்டேன் யார் ரசூல்லா, இருந்தாலும் நான் ஒரு வேலை செஞ்சிட்டேன், என்ன தெரியுமா, நான் ஒரு பை ஒரு அதுக்கு கஃபாராக பிராய்ச்சித்தமாக ஒரு அடிமையை நான் விடுதலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவாசி சொல்றாங்க, ஓ உஸ்மான், லவ் ஐதகத்தயா உஸ்மான், லவ் ஐதகத்தயா உஸ்மான், மீத ரக்பத்தின் லம் தப்லு சவாப ஸகாத்தில் ஃபித்ரி கபல் ஸலாத்தில் ஈதி. உஸ்மானே, நீங்கள் ஒரு 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 அடிமை அல்ல, 100 அடிமை விடுதலை செஞ்சாலும் கூட, 100 அடிமையை விடுதலை செஞ்சாலும் கூட அந்த பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக சதக்கா செய்யும் போது உண்டான நற்கூலி, அந்த சொதக்கத்தில் ஃபித்ரை கொடுக்கக்கூடிய அந்த நற்கூலி இருக்கு, அந்த நற்கூலி 100 அடிமையை கொடுத்தாலும் கூட நீங்கள் பெற முடியாது. என்ன அர்த்தம்? சொதக்கத்தில் ஃபித்ர் வீடும் அன்னைக்கு சாயங்காலங்குள்ள கராத்துடி நேரம் தேவையில்லாமல் நீட்டிக்கொண்டு போகக்கூடாது. மிகவும் நன்மையானது பார்த்தீங்கன்னா, அந்த பெருநாளுடைய அந்த தொழுகைக்கு முன்னதாக கொடுக்கும் போது என்ன ஆகுது தெரியுமா? அதுக்குண்டான நற்கூலி 100 அடிமையை விடுதலை செய்தாலும் கூட அதற்கு இணையாக இந்த நற்கூலி ஒருபோதும் ஆகாது. சொதக்கத்துல் ஃபித்ர் உரிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் கொடுத்துட்டான், அது 100 அடிமையை விடுதலை செய்வதை விட அதிகமான சவாபம். அப்ப அந்த அளவு சவாபுன்றான நேரம் தான் இது. அதனால அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை முடிஞ்ச அளவுக நேரத்தோடு கொடுங்க. இன்னைக்கு தயவு செய்து யாருமே இந்த காலத்துல மிக முக்கியமாக அதை கொடுத்துட வேண்டும். அதனாலதான் வலியுறுத்தி நான் சொல்றேன், அந்த சொதக்கத்துல் ஃபித்ர் இருக்க அது மிகவும் மிகவும் அவசியம். காரணம், அண்டை வீட்டார்கள் பசித்த நிலையில் இருப்பார்கள், நிறைய நபர்கள் சாப்பாட்டு கூட அரிசி இல்லாமல் இருப்பார்கள், நம்மளால் முடிஞ்சு நம்ம கொடுக்கலாம். பிரியாணி அரிசி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும், நல்ல மிக பெஸ்டானது வாங்கி கொடுக்கலாம், அதெல்லாம் தவறில்லை. அப்போ ஹனஃபி மதம் பொறுத்த வரைக்கும் அதோடைய கிரயத்தை கொடுக்கலாம். சரி, அடுத்தது இனி வேற ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றைய தினத்தில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சதக்கத்துல் ஃபித்ரை பத்தி 10 காரியங்களை சொல்லி தந்ததாக நாம் கிதாபில் பார்க்க முடிகிறது. ருவியானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ரிவாயத் செய்யப்படுகிறது, மன் அய்தா சதக்கத்துல் ஃபித்ரி கான லஹு அஷ்ரத் அஷ்யா, எவர் ஒருவர் சதக்கத்துல் ஃபித்ரை கொடுக்கிறாரோ அவருக்கு 10 காரியங்கள் மிக உறுதி. 10 காரியங்கள் உண்டு. என்னது? அல் அவ்வலு யதுஹுரு ஜஸதுஹு மின துனூபி, பாவங்களிலிருந்து அவனுடைய உடல் தூய்மையாகிறது. கத அஃப்லஹ மன் தஸக்கா, எவர் ஒருவர் உடலை விட்டு அவன் தூய்மைப்படுத்துகிறானோ, அவனுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறானோ, அவனுடைய நஃப்ஸை அவன் தூய்மைப்படுத்துகிறானோ, அவன்தான் வெற்றிப்பாளன் என்று அல்லாஹ்வுத்தல சொல்கிறான். வதக்கர ஸ்ம ரப்பிஹி, இறைவனை நினைவு கூறக்கூடியவன், திக்ர செய்யக்கூடியவன், ஃபஸ்வல்லா தொழுகையாளி, அவன் தொழுகை நிலைநாட்டணும், அதே மாதிரி திக்ரு செய்யணும், அதே மாதிரி தூய்மையுடன் இருக்க வேண்டும், உள்ள தூய்மையும் இருக்க வேண்டும், வெளிப்புற தூய்மையும் இருக்க வேண்டும், பொருளாதார தூய்மையும் இருக்க வேண்டும், அவனுடைய வாக்கும் தூய்மையாக இருக்க வேண்டும், செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும், எல்லா நிலையிலும் தூய்மையானவனாக இருக்கும் பொருட்டு அத்துடன் அல்லாஹு திக்ரும் செய்வதுடன், அத்துடன் தொழுகை நிலைநாட்டுவதுடன் அல்லாஹு தஆலா அவனை வெற்றியானுடைய கூட்டத்தில் உட்படுத்தியிருக்கிறான் அல்லாஹ்வுல குர்ஆன் சொல்றான். அப்ப இவர் என்ன செய்யறார்? ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்தனாக்க அவனுடைய உடல் தூய்மையாகிறது பாவங்களில் இருந்து.
மூன்றாவதான காரியம் அவன் அந்த சொதக்கா கொடுப்பதன் காரணமாக அவருடைய நோன்பு இறைவனிடத்தில் மக்பூல் ஆகிறது. அதனால தான் ஹசன் பஸ்ரி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்ன சொதக்கத்துல் ஃபித்ரி இன்ன சொதக்கத்த ஃபித்ரி யௌமி இன்ன சொதக்கத்துல் ஃபித்ரி சௌமி கஸஜதத்தி ஸௌஹி லிஸ்வலாதி. புரியுதுங்களா? இன்ன சொதக்கத்துல் ஃபித்ரி லிஸ் ஸௌமி கஸஜதத்தி ஸஹ்வி லிஸ்வலாதி. சொதக்கத்துல் ஃபித்ர் என்பது தொழுகையில் உண்டான ஸஹ்வி சஜதாவை போன்று. அப்ப அதுல இருக்கக்கூடிய குறைகள்லாம் இந்த சொதக்கத்துல் ஃபித்ராவில இல்லாமல் ஆயிடும். புரியுங்களா? அது மிக நீளமாக வருகிறது. அடுத்ததாக மீண்டும் அந்த தராவி தொழுகையில் உண்டான குறைகளையும் இந்த ஃபித்ர் ஜகாத் இல்லாமல் ஆக்கி விடுமா? புரியுங்களா? லியன்னல் ஹசனாத்தி யுதஹிவன சய்யிஆத். காரணம், நன்மைகள் தீமைகளை அழித்து விடும். அடுத்ததாக நான்காவதான விஷயம், எஸ்தஉஜிபுல் ஜன்னா, அவன் சொர்க்கத்தை அவன் வாஜிபாக்கிக் கொள்கிறான், அவன் உரிமையாக்கிக் கொள்கிறான். வல் ஹாமிசு யுஹ்ருஜு மின் கபரிஹி ஆமினா, நாளை மறுமையில் கபரிலிருந்து புறப்படும் போது பயமற்றவனாக அவன் கபரிலிருந்து வெளியே வருவான். வஸ்ஸாதிசு யுக்பலு மா அமில வஸ்ஸாதிசு யுக்பலு மா அமில மினல் கைராத்தி ஃபீ தில்கஸ்ஸனா, அந்த வருடம் முழுவதுமாக அவன் செய்த அமல்களை எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்கிறான், அவனிடமிருந்து மக்பூலாக்கப்படுகிறது. இந்த சதகத்துல் ஃபித்ராவை கொண்டு வஸ்ஸாபியூ தஜ்புலுஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, அல்லாஹ் மர்வினாலில் நபியுல் கரீம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்து நமக்கு உரிமையாகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஷஃபாஅத்து நமக்கு வாஜிபாகுமா? அந்த அளவுக்கு சிறப்புண்டு. வஸ்ஸாமினு யமுர்ரு அலா ஸிராத்கல் பரக்கில் காதிஃப், மின்னலின் வேகத்தில் அந்த நரகத்தில் அந்த நரகத்திற்கு மீதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த சிராத் என்ற பாலத்திலாக அவன் கடந்து சொர்க்கத்தில் சென்றடைவான். விளங்குதுங்களா? அடுத்ததாக எருஜுஹு மீசானுஹு மினல் ஹசனாத், அதாவது நன்மையினால் இருக்கக்கூடிய அந்த தட்டு மறுமையினாலில் அந்த மீசான் என்ற அந்த தராசில் வைக்கும் போது, நன்மையின் தீமை வைக்கும் போது அவருடைய நன்மையின் தட்டு பாரம் உள்ளதாக எடை அதிகம் உள்ளதாக அது கீழே வரும். எது? இந்த சதகத்துல் ஃபித்ர்னால. வல் ஆஷிரு யம்ஹுல்லாஹு தஆலா இஸ்மஹு மின் திவானில் அஷ்கியா, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அந்த பெயரை அந்த தோல்வியுற்றவர்கள் துர்பாகியவான்மார்கள் அவர்களிலிருந்தும் இவருடைய பெயரை அல்லாஹு தஆலா அழித்து விடுகின்றான், இல்லாமலாக்கி விடுகின்றான். அப்ப ஆக மொத்தத்தில் சொதக்கத்தில் ஃபித்ர் வெறும் ஒரு 85 ரூபாய் ஹனஃபி மதவுல, ஷாஃபி மதவுல வெறும் ஒரு 125 ரூபாய். இப்படியாகத்தானே இருக்கு. ஒரு 125 ரூபாய் நாம செலவு பண்ணும்போது கிடைக்கிற நன்மைகள், அதுவும் என்ன? சொதக்கத்தில் ஃபித்ர் நியத்து வச்சு நாம கிடை கொடுக்கும்போது. ஏன் நாம இந்த ஒரு வருஷத்தில் ஒரு தடவை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் ஏன் தவிர்த்து கொள்ள வேண்டும்? அதனால் சொதக்கத்துல் ஃபித்ரை நாம் உரிய நபர்களுக்கு நாம் கொடுத்துட வேண்டும். அளவுகள் எல்லாம் நாம் ஏற்கனவே உள்ள விதத்தில் நாம் சொல்லியாச்சு. அப்போ அதனால் இந்த சொதக்கத்துல் ஃபித்ரை நாம் அதிகமாக கொடுப்பதுடன் அன்றைய தினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சொதக்கத்துல் ஃபித்ரை தான் கொடுத்தாச்சு, இல்லை ஹஸரத் சொன்னவர் நாம் கொடுத்தாச்சு இனி ஒன்று வேண்டாம் அப்படி இல்லை, இன்னும் அதிகமாக கருணையை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நாம் அதிகமாக இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். இரக்கம் இல்லாதவர்களை அல்லாஹு தஆலா இரக்கம் காட்ட மாட்டான். இரக்கமுடையவர்களுக்கு ரஹ்மானும் ரஹீமான அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான். ஆகாய உலகத்தில் இருப்பவர்களாம் இரக்கம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த இரக்கம் அல்லாஹு தஆலா சாதாரணமாக செய்யும் போது இந்த ரமலான் மாதத்தில் மிகவும் மிகவும் இக்கட்டான இந்த கொரோனாவினுடைய இந்த ஒரு நேரத்தில், இந்த கொரோனா 144 என்ற இந்த நேரத்தில் எத்தனை குடும்பங்கள் இன்னும் பசியினாக இருக்கிறார்கள், பட்டினியிலாக இருக்கிறார்கள், அவர்களில் பலருக்கும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள். பலரும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்முடைய வீடுகளில் நாம் இறைச்சியை சமைக்கும் போது அவருடைய வீடுகளில் அவர்கள் கஞ்சியை கூட அவர்கள் செய்ய முடியாமல் இருக்கிறார்களே. அப்படிப்பட்டவர்கள் நான் எப்படி இருக்கிறேனோ, இஸ்லாத்துடைய தத்துவம் என்ன தெரியுமா, நான் எப்படி வாழ்கிறேனோ அதே போன்று என்னுடைய சகோதரனும், நான் எப்படி வாழ்கிறேனோ நான் எப்படி வாழ விரும்புகிறேனோ அதே போன்று என்னுடைய நண்பனும் என்னுடைய முஸ்லிமான அந்த நண்பனும் வாழ நான் நினைக்க வேண்டும். அதுதான் இஸ்லாத்தோட அடிப்படை தத்துவம்.
நான் மட்டும் செல்வ பெருக்குற மத்தில இருந்தா போதாது, நான் எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி என்னுடைய நண்பனையும் வாழச்சு, அவன் கையேந்தி கொண்டு இருக்கக்கூடாது. அதனால தானே சங்கையான இஸ்லாத்தில் ஜக்காத்து கடமையாக்கப்பட்டுள்ளது. என்ன காரணம்? ஏழைகளே இல்லாத உலகத்தை உழவாக்குவது. விளங்குதுங்களா? அது மாதூர் ஜபல் ரதியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. யமன் நாட்டிலிருந்து ஜக்காத்தே வாங்கறதுக்கு ஆள் இல்லை என்ற நிலையை ஆயிடுச்சு இல்லையா மாதூர் ஜபல் ரதியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆட்சியில. அப்ப அங்க ஜக்காத்து வாங்குறது ஆள் இல்ல, மொத்த ஜக்காத்துடைய அந்த செல்வத்தையும் என்ன செய்யறாங்க, உமர் அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி இருக்கக்கூடிய உமர் அல்லாஹுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, கவர்னர் அனுப்பி வைக்கிறாங்க. கவர்னருக்கு கேட்கிறாரு, ஏன் இப்படி அனுப்புறீங்க, உங்களுடைய அந்த இடத்துல நீங்க கொடுக்க வேண்டியதானே. அப்போ உமர் அல்லாஹு தஆலாவுடைய உங்ககிட்ட மாதூர் ஜபல் சொல்றாங்க, என் ஊர்ல வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அதனாலதான் பாக்கி நாங்க கொடுத்து அனுப்புறேன்னா. அப்ப எந்த அளவுக்கு ஆட்சி அங்க இருந்திருக்கும்? அப்ப அன்பிற்குரியவர்களை, நாம் மிகவும் கவனிக்க வேண்டியது இன்றைய தினத்துல மிக முக்கியமாக அவசியமாக, நீங்கள் அல்லாஹு தாலாவினுடைய அந்த லிக்காவிற்காக இறைவனுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் எஹ்சானுடன் இருங்கள், நன்மையை புரிங்கள். நாம் செய்த இபாதத்து கபூலாகாமல் போகலாம், நாம் செய்த தொழுகை கபூலாகாமல் போகலாம், நாம் ஓதிய குர்ஆனுடைய வசனங்கள் கபூலாகாமல் போகலாம், நம்முடைய நோன்பு ஏற்கலாம் ஏற்கப்படாமல் இருக்கலாம், அல்லாஹு தஆலா ஏற்கட்டும். இப்படியாக எல்லா நிலையிலும் நம்முடைய இபாதத்துகள் ஏதேனும் குறைகள் இருக்கும் காரணமாக, நியத்தில் குறைகள் இருக்கும் காரணமாக ஏதாவது நிலையில் அது பாழாகலாம். ஆனால் நாம் மற்றுள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த நன்மை இருக்கிறதே, அது ஒருபோதும் பாழாகாது. அல்லாஹு தஆலா அதை நிச்சயம் கபூலாக்குறான். அப்ப அண்டை வீட்டார்கள், உற்றவர்கள், உடையவர்கள், முஃமின்கள் எல்லோருக்கும் நம்மால் முடிதளவு உண்டான சொதக்காக்களை தான தர்மங்கள் செய்யலாம். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க, நம்முடைய இடத்துல இருக்கிறவங்க விட ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க சொதக்கத்தில் ஃபித்ரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீக்கம் செய்யலாமா என்பதை பற்றி உள்ள ஒரு பஹ்ஸ் இருக்கிறது. ஷாஃபி மத பிரகாரம் இரண்டாவது அபிப்பிராயம் என்னவென்றால், ஒரு அபிப்பிராய பிரகாரம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் நீக்கம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் மிகவும் கஷ்டத்துடன் சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், நம்ம கூகுள் பே வழியாகவோ அல்லது மற்ற ஏதாவது நிலையிலாகவோ நம்முடைய சொதக்காக்களை நாம் எத்தி வைக்கலாம். ஒரே நபரிடத்தில் நம்ம காசு அனுப்பிவிட்டு நீங்க அரிசி தான் வாங்கிக்கொடுறோம், ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைனாக்கா வேற இடத்துல வக்காலத்தாக்கலன்னு சொன்னேன். அப்போ வக்காலத்துக்கு நெய்யத்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ நெய்யத்து வைக்கும்போது யார் நெய்யத்து வைக்கணும், கொடுக்குற ஒரு நெய்யத்து வைக்கணும், வக்காலத்து ஆக்கப்படுவர் அல்ல, விளங்குதுங்களா? அப்போ கொடுக்குறவர் தான் நெய்யத்து வைக்கிறது, என் சொதக்கத்தில் ஃபித்ர் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வக்காலத்தாக்கலாம், விளங்குதுங்களா? அப்போ இது என் சொதக்கத்தில் ஃபித்ர்னு சொன்னாலே அதுக்கு நெய்யத்தாயிருச்சு, விளங்குச்சுங்களா? அப்போ அந்த மாதிரி நெய்யத்துடைய விஷயம் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ அதே நேரத்தில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வாப்பா கணவன் வந்து வேறு இடத்துல இருக்கிறாரு. அப்போ எந்தெந்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க இருக்கிற இடத்துல தான் சொதக்கத்தில் ஃபித்ர் கொடுக்கணும். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய சார்ந்தவர்கள் என்னுடைய மனைவி வந்து வேற இடத்துல இருக்கிறாங்க, என்ன காரணம், அவங்க ஊர் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படிங்களேன், அப்படி நாங்கள் என்ன செய்யணும், என்னுடைய ஜக்காத்தை நான் எங்கே கொடுக்கணுமா, என் மனைவியோட ஜக்காத்து இங்கே கொடுக்கணுமா என்னன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அவங்களுடைய ஜக்காத்தை நான் அங்கே கொடுக்கணும், அவங்க அங்கே கொடுக்கணும், நான் இங்கே கொடுக்கணும். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அப்படி கொடுக்க முடியல. நான் சொல்கிறேன், நான் இங்கே மாட்டிக்கிட்டு கொரோனாவில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், அப்போ நான் மனைவிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் அங்கே கொடுத்துருங்க, வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வக்காலத்தாக்கல் சொல்லணும் நான். அதே மாதிரி நான் அவங்களுடைய சம்மத பிரகாரம் நான் இங்கே கொடுக்கும், அதே மாதிரி என்னுடைய சம்மத பிரகாரம் அவங்க அங்கே எங்கிட்ட கேட்டவங்க கொடுக்கலாம். இப்படியாக மார்க்க சட்டங்கள்லாம் இப்படி இருக்குது. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு நாம் சொதக்கத்தில் ஃபித்ரை கவனித்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக அன்றைய தினத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தக்பீருகள், தொழுகை, ஹுத்துபா, ஓத முடிந்தவர்கள் ஓதுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். அன்றைய தினம் முழுவதுமாக தௌபாவை செய்து நாம் இறைவிடத்தில் மடங்க வேண்டும், இஸ்திகஃபாரை செய்ய வேண்டும், நாம் அதிகமாக தான தர்மங்கள் புரிய வேண்டும், இபாதத்திலாக முழுகி இருக்க வேண்டும். அன்றைய தினத்தை ஒருபோதும் நாம் விட்டுவிடக்கூடாது. அல்லாஹு தலம் எல்லோரும் புரிந்து கொள்வானாக. காரணம், இந்த வருடம் நாம் பள்ளிவாசல் நாம் போகலை, நாம் தராவிய தொழுகை நாம் இமாமை பின்பற்றி நாம் தொழலை, குறைகள் எல்லாம் இருந்திருக்கலாம், இருப்பினும் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வதற்குண்டான மிக அற்புதமான ஒரு நாள் தான் யோமுல் ஃபித்ர். இந்த யோமுல் ஃபித்ரை நாம் ஒருபோதும் பாழாக்கிவிட வேண்டாம். அல்லாஹ் வல்லோன் நம்மை எல்லோரும் புரிந்து கொள்வானாக, நம்முடைய துவாவை கபூலாக்கிடுவானாக. மசாயிலுடைய விஷயங்களை அதை படிச்சறிந்த ஆலிம்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நான் அதை தான் சொல்லுவேன், எப்போ சொல்ற விஷயம், மசாயில்களை எப்பவுமே ஆலிம்கள்ட்ட கேளுங்க. சாதாரண மக்கள்கிட்ட, ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட நீங்க கேட்காது. அது எல்லா விஷயம் அப்படித்தானே. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு குரான் தெரியும், ஹதீஸ் தெரியும் சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு சொல்லுவாங்க. ஆலிம்களை பார்த்தீங்கன்னாக்க எப்படி தெரியுமா, ஃபிக்கினுடைய கிரந்தங்களை பார்த்து சட்டம் சொல்றாங்க. என்ன காரணம், ஏன்னா அவங்களுக்கு மேலாக இருப்பவர்கள்,
அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தான் அந்த ஹதீஸில் இருந்து ஆராய்ந்து விட்டு தான் இஜ்திஹாத் செய்து விட்டா இமாம் ஷாஃபி இமாம் அபூ ஹனீஃபத்துல் குஃபி ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் எல்லாம் மசாயில்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அவங்க சொன்னது மட்டும் என்ன இல்ல, அவங்க வேற ஏதாவது புக்கை பார்த்து எடுத்து சொன்னது இல்ல, அவங்க சொல்லக்கூடிய சட்டங்கள் மதஹபுனால என்ன தெரியுமா, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் எடுக்கப்பட்ட விஷயங்கள் தானே, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் இஹ்ராஜ் செய்த மசாயில்கள் தானே. அந்த மசாயில்களை நாம் என்ன செய்யறோம், அவங்க அளவுக்கு உண்டான ஹதீஸுகள் அதிகமாக மனனம் செய்யல, 10 லட்சத்திற்கும் அதிகமான ஹதீஸுகள் மனனம் செய்யல, குர்ஆனுடைய நாசிக் மன்சூக் மற்றுள்ள விஷயங்களை தெளிவான உள்ளவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன செய்யறோம், படித்தவர்கள் அதை பற்றி புரிந்து கொண்டு அதை சொல்லி தருகிறோம், நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதை அப்படியே மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இதுதான் ஆலிம்கள் செய்வது. அல்லாமல் நேரடியாக இஜ்திஹாத் செய்வதற்குண்டான ஒரு அதிகாரம் இன்று யாருக்கும் கிடையாது. காரணம் என்ன, இஜ்திஹாதினுடைய அதிகாரம் இல்லாமலாக்கப்படவில்லை, அது இல்லாமல் ஆகிவிட்டது. காரணம் இஜ்திஹாதுடைய ஷரத்துகள் இல்லாமல் ஆனதுனால், அதுக்கு சில ஷரத்துகள் இருக்கு. இஜ்திஹாத் செய்வதற்கு சொந்தமாக மசாயில்களை கண்டுபிடிப்பதற்கு சில ஷரத்துகள் உண்டு, அது குவாலிஃபிகேஷன் வேணும். அதாவது 5வது வகுப்பு மட்டும் படித்த ஒரு பிள்ளை இடத்துல என்ன சொல்ற, ஒரு ஹார்ட் சர்ஜரி செய்வதற்காக கத்தியும் கத்திரிக்கோளும் கொடுத்து அனுப்ப மாட்டோம், விளங்குதுங்களா? என்ன காரணம், அதுக்குண்டான அந்த நாலேஜ் அவனுக்கு இல்லை, அதனுடைய அந்த குவாலிஃபைடு கிடையாது. அதே மாதிரி தான் நாம் என்ன செய்கிறோம், இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நாலேஜில் இஸ்லாத்துடைய நாலேஜில் மிக குறைவானவர்கள். அப்போ அன்று இருந்த இமாமுகள் மிக அதிகமாக இல்முகளை படித்தவர்கள், அவர்கள் மசாயிலை கண்டு எடுத்து சொன்னார்கள், நாம் அதை பெற்றுக்கொண்டு நாம் அப்படி அமல்கள் செய்வது தான் மிகவும் உத்தமம். காரணம், அவர்களை விட நாம் அதிகமாக இல்முகள் கற்றறிந்தவர்கள் கிடையாது. வல்லுன் அல்லாஹ் நம்ம எல்லோரும் புரிந்து கொள்வானாக. ஆக மொத்தத்தில் உலமா சபை, தமிழ்நாடு முஸ்லிம் உலமா சபை, அதே போன்ற உலமாக்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கொண்டு நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வோம். வல்லுன் அல்லாஹ் நம்ம எல்லோரும் புரிந்து கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.